வணக்கம். இந்த வீடியோவில் நெல்லையப்பர் கோயிலுடைய தேரோட்டத்தப்ப தேரில் கட்டப்பட்டிருந்த வடங்கள் எல்லாம் வரிசையாக அருந்து போன விஷயத்தை பற்றி பேச போகிறோம். அதுலேயும் ஏதோ ஒரு வடம் கோயில் தேரோட்டம் நடக்கும்போது ஏதோ ஒரு வடம் அருந்து போயிருந்தால் பரவாயில்லை, தேரில் நாலு வடங்கள் கட்டப்பட்டிருந்து நாலு வடமுமே அருந்து போயிருக்கு. எவ்வளவு பழமையான கோயில், எவ்வளவு பெரிய திருவிழா, எத்தம் பெரிய தேர், இப்படிப்பட்ட ஒரு தேரோட்ட நிகழ்வு நடக்கும்போது ஒன்று இல்லை ரெண்டு இல்லை நாலு வடங்களுமே அருந்து போயிருது அப்படின்னு சொன்னால், தேரோட்டம் நடக்கிறதுக்கு முன்னாலேயே இந்த நாலு வடங்களுமே சோதிக்கப்படலையா? அப்படி பார்த்தாலும் நாலு வடமுமே எப்படி ஒரே மாதிரி பலவீனப்பட்டு போயிருந்துச்சு அப்படின்னு நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். 2000 வருஷங்கள் மேல பழமையான இந்த திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில்ல 518 வருஷங்களாக இப்ப நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த தேரானது ஓடி இருக்கு அப்படிங்கிறது வரலாறு. இது கேட்கறதுக்கு ஏதோ ஒரு சாதாரணமான நம்பரா தெரியலாம், ஆனா 518 வருஷங்கள் இந்த தேர் ஓடி இருக்கு அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சாதனை. 1505வது வருஷத்துல செய்யப்பட்ட இந்த தேர் ஒரு வருஷம் கூட நிக்காம வருஷா வருஷம் தேரோட்டம் நடந்திருக்கு. இந்த கொரோனா காலகட்டத்தில் மட்டும்தான் 2 வருஷம் தேரோட்டம் நடக்கல, மற்றபடி தொடர்ச்சியாக இந்த தேர் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தமிழ்நாட்டிலேயே அதிக எடை கொண்ட தேர், 450 டன் எடை, அதாவது 450,000 கிலோ எடை இருக்கக்கூடிய மிக பிரம்மாண்டமான தேர் இது அப்படின்னு சொல்லலாம். தேரோட வெயிட்ல தமிழ்நாட்டிலேயே இதுதான் 1வது நம்பர் தேர் அப்படின்னு சொல்ற அதே நேரத்தில் தேரோட உயரம், உயரத்தில் பார்த்தா கூட திருவாரூர் தேர் 1வது நம்பர் தேர் அப்படின்னு சொன்னா, இந்த திருநெல்வேலி நெல்லையப்பருடைய தேரானது 3வது உயரமான தேரு அப்படிங்கிற பெருமையும் இருக்கு. சோ வெயிட்டான தேரு, 3வது உயரமான தேரு, அதை தாண்டி மற்ற எந்த தேருக்கும், திருவாரூர் தேரா இருக்கட்டும், 2வது ஸ்ரீவில்லிபுத்தூர் தேரா இருக்கட்டும், அவினாசி அப்பர் கோயில் தேரா இருக்கட்டும், வேற எந்த தேரா இருக்கட்டும், இந்த தேரை எல்லாம் நகர்த்தணும் அப்படின்னு சொன்னா பின்னால இருந்து புல்டோசர் ஆனது அந்த தேரோட சக்கரங்களை பூரா தள்ளும், இல்லைன்னா யானையை வச்சு அந்த சக்கரத்தை பூரா உந்தி தள்ளுவாங்க. அப்படி தள்ளினதுக்கு அப்புறமா தான் முன்னால இருக்கக்கூடிய பக்தர்கள் அந்த வடத்தை பிடிச்சி தேரை இழுக்க ஆரம்பிப்பாங்க. ஆனா இருக்கிறதுலயே வெயிட் அதிகமா இருக்கக்கூடிய இந்த தேரை நகர்த்துறதுக்கு அவங்க புல்டோசரையோ யானையையோ இந்த திருநெல்வேலியில கூப்பிடுறது இல்ல, பின்னால தேருக்கு பின்னால இருந்து தடி போட்டு நெம்பி விட்டு தான் அந்த தேரை நகர்த்துறாங்க. இவ்வளவு பெருமையும் முக்கியத்துவமும் வாய்ந்த இந்த ஒரு தேர் திருவிழால நாலு வடம், தேரோட நாலு வடமுமே அருந்து போயிருச்சு. அப்படின்னா என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிறோம். 21ஆம் தேதி ஜூன் மாசம் 2024 இந்த தேரோட்ட நிகழ்வானது நடக்குது. ஆணி மாசத்துல நெல்லையப்பர் கோயில்ல மிகப்பெரிய திருவிழா பிரம்மோற்சவம் நடக்கும். அப்போ 10 நாள் திருவிழா நடக்கும். அந்த 10 நாள் திருவிழால 9வது நாள்ல தான் இந்த தேரோட்டமானது நடக்கும். இந்த தேரோட்டம் நடக்கும் போது 5 தேர்கள் ஓடும். முதல்ல விநாயகருடைய தேரு, 2வது சுப்பிரமணியர் முருகரோட தேரு, 3வது நெல்லையப்பரோட தேரு, 4வது காந்திமதி அம்மாவோட தேரு, 5வது சங்கேஸ்வரர் தேரு, இப்படியாக 5 தேர்கள் அன்னைக்கு தேரோட்டமாகும். அப்படிப்பட்ட நேரத்தில் விநாயகரோட தேரு, முருகரோட தேரு, இதெல்லாம் நடுராத்திரியில அதிகாலையிலேயே தேரோட்டம் நடந்து அந்த தேர்கள் எல்லாம் முன்னால போய்கிட்டு இருக்கு. அப்படி 2 தேர்கள் கிளம்புனதுக்கு அப்புறமா நெல்லையப்பரோட அந்த பெரிய பிரம்மாண்டமான இவ்வளவு நேரம் நம்ம பேசின அந்த தேரானது காலையில ஒரு 7:18 கலெக்டர் வர்றாரு, காவல் ஆணையாளர் வர்றாரு, எம்பி வர்றாரு, இவங்கெல்லாம் வந்து தேரோட்டத்துக்கு வடம் முடிச்சு தேரை இழுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க தேரை இழுக்க ஆரம்பிச்ச கொஞ்ச நேரத்திலேயே தேரில் இருந்த 2 வடங்கள் அருந்து போயிருச்சு. 2 வடங்கள் அருந்து போயிருச்சு அப்படின்னு உடனேயுமே தேரோட்டமானது அந்த இடத்துல நுப்பாட்டப்படுது. அப்படி நுப்பாட்டின உடனேயுமே மறுபடியும் மாற்று வடங்கள், 2 வடங்கள் ஸ்பேர் வச்சிருந்த வடங்களை கொண்டு வந்து மாற்றாங்க. அப்படி மாட்டி தேரோட்டமானது 40 நிமிஷங்கள் இடைவேளைக்கு அப்புறமா 8:18 மறுபடியும் அந்த தேரோட்டமானது ஆரம்பிக்குது. இப்படி மறுபடியும் தேரோட்டம், 4 வடங்கள் வந்துருச்சு, மறுபடியும் தேரோட்டம் நடந்துகிட்டு இருக்கும்போது இன்னொரு வடமும் அருந்து போயிருது. என்னப்பா, ஏற்கனவே 2 வடம் அருந்து போச்சு, புதுசா வந்து ஸ்பேர் வடங்களை போட்டாச்சு, இப்போ 3வதா ஒரு வடம் அருந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய 3 வடங்களை வச்சுட்டு தேரோட்டத்தை அவங்க கண்டினியூ பண்ணி இழுத்துட்டு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது பெண்கள், குழந்தைகள் இவங்கெல்லாம் பிடிச்சி இழுத்துட்டு வந்துகிட்டு இருந்த மிச்சம் இருந்த அந்த பழைய வடத்துல அந்த 4வது வடம் இருந்துச்சு, அந்த வடமும் அருந்து போச்சு. ஸோ இப்போ ஸ்பேருக்கு கொண்டு வந்திருந்த 2 வடம் மட்டும்தான் இருக்குது, அதை வச்சு தேரோட்டத்தை கண்டினியூ பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக அந்த 2 வடத்துக்கு நடுவுல இரும்பு சங்கிலியை கட்ட வச்சு அதை வச்சு தேரோட்டத்தை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ 2 வடங்கள் இருக்கு, நடுவுல இரும்பு சங்கிலி இருக்கு,
இரும்பு சங்கிலி ரொம்ப பெரிய லென்த்தா இல்ல, அதனால முடிஞ்ச வரைக்கும் பக்கத்துல பக்கத்துல எல்லாரும் நெருக்கமா கையை பிடிச்சிக்கிட்டு ஒருத்தருக்கு இன்னொருத்தர் சப்போர்ட் பண்ணி இந்த தேரோட்டமானது தொடர்ச்சியா போயிட்டு இருந்திருக்கு. இதுவரைக்கும் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் தேரோட்டத்தில் நாங்கள் கேள்விப்பட்டு தேரோட வடமானது இப்படி அருந்து போனதா வரலாறே இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. வரலாறு அப்படி இருக்கும்போது கோயில் தேரில் ஒரு வடம் மட்டும் இல்லை நாலு வடமுமே, அவங்க முதன் முதல்ல கட்டி வச்சுருந்த அந்த பழைய வடங்கள் நாலுமே அருந்து போயிருச்சு. ஸ்பேர் வடங்களை போட்டு இழுக்கிறாங்க, சங்கிலியை போட்டு இழுக்கிறாங்க. இது வரைக்கும் எங்கள் தேரை சங்கிலியை போட்டு நாங்கள் இழுத்ததே இல்லை அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட இந்த குழப்பமான சூழ்நிலை நிலவிக்கிட்டு இருக்கும்போது இந்த தேரோட வடங்கள் யாரால சோதிக்கப்பட்டுச்சு, இந்த தேரோட்டத்துக்கு யார் ஒப்புதல் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த கோயிலானது இந்து சமய அறநிலையத்துறையுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய கவர்மெண்டால பராமரிக்கக்கூடிய கோயில் தான், அதனால இந்த கோயிலில் தேரோட்டம் நடத்துறதுக்கு முன்னால தீயணைப்பு துறை அதிகாரிகளும் பிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட் இவங்க எல்லாரும் சோதனை பண்ணதுக்கு அப்புறமா தான் தேருடைய வடங்கள் நல்லா இருக்கு, தேர் நல்ல கண்டிஷன்ல இருக்கு, தேரோட்டம் நடத்தலாம் அப்படின்னு அனுமதி கொடுத்ததுக்கு அப்புறமா தான் இந்த தேரோட்டம் நடந்திருக்கு. அப்புறம் எப்படி தேரோட வடங்கள் அந்து போச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இவங்க முதன் முதல்ல கட்டி வச்சிருந்த அந்த நான்கு வடங்களும் 20 வருஷங்கள் பழமையான வடம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம போன வருஷ கடைசியில நிறைய மழை பெஞ்சப்ப அந்த மழை தண்ணி எல்லாம் கோயில்ல இருந்த இந்த தேரோட வடங்களை பூரா நனைச்சு போட்டுருச்சு. அதுக்கப்புறமா நனைஞ்சு போன அந்த வடங்களை எல்லாம் கரெக்டா எடுத்து காய வைக்காம விட்டதுனால அந்த வடங்களுக்குள்ள புகுந்திருந்த தண்ணியால இந்த கயிறானது இத்து போயிருக்கலாம் அப்படின்னு ஒரு கருத்தை சொல்றாங்க. அதே சமயத்துல அரசு தரப்புல என்ன விளக்கம் சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த தேரானது 480 டன் எடை இருக்கக்கூடிய பிரம்மாண்டமான தேர். இந்த தேர் நகரணும் அப்படின்னு சொன்னா பின்னால இருந்து யாராவது உந்தி தள்ளணும், அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த தடி போடக்கூடிய அந்த தடிக்கட்டை போட்டு அதை உந்தி அந்த தேர் கொஞ்சம் ஸ்டார்டிங்கா உருள ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் முன்னால இருக்கக்கூடிய பக்தர்கள் இழுக்கணும். ஆனா இந்த சமயத்துல பக்தர்கள் எல்லாரும் பின்னால இருந்து தடி போடுறதுக்கு முன்னாலேயே பக்தி பரவசத்தால உணர்ச்சி வசப்பட்டு தேரை அவங்களே கயிற்றை போட்டு இழுக்கணும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணதுனாலதான் அந்த தேருடைய வடங்கள் எல்லாம் பிஞ்சு போச்சு. கரெக்டா தடி போட்டிருந்து அதுக்கப்புறம் தேர் வடத்தை பிடிச்சி இழுத்திருந்தா இப்படி அந்த கயிர்கள் எல்லாம் அருந்து போயிருக்காது அப்படின்னு தமிழ்நாடு அரசு தரப்புல விளக்கம் கொடுக்கப்படுது. ஆனா கடைசியா தேரோட்டம் எப்படி நடந்து முடிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த இரும்பு சங்கிலியையும் ரெண்டு வடங்களையும் போட்டு தேரோட்டம் போய்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய கோயில் திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய கோயில் இருந்து அவருடைய கோயில் தேருடைய வடங்கள் எல்லாம் இங்கே கொண்டு வரப்பட்டு அது இந்த தேர்ல சேர்க்கப்பட்டு கடைசியாக ராத்திரி 9 மணி வாக்கில் இந்த தேரோட்டமானது நடந்து முடிஞ்சு தேரானது நிலைக்கு வந்து சேர்ந்திருக்கு. இப்போ நெல்லையப்பர் கோயில் தேரோட்டம் எப்படி நடந்துச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். அதே சமயத்தில் இப்படி தேருடைய வடங்கள் எல்லாம் அருந்து போயிருது, புது தேர் வடங்கள் பின்னால் செய்வாங்க அது ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், ஆனால் இரும்பு சங்கிலியை வச்சே இந்த தேரை இழுத்துக்க முடியாதா, எப்போவுமே இரும்பு சங்கிலியில் வச்சு இழுக்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டால், அப்படி ஒரு வழக்கம் இருக்குதா உண்மையாகவே இரும்பு சங்கிலியை போட்டு தேரை இழுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டால், திருவண்ணாமலை தேரையெல்லாம் இரும்பு சங்கிலியில் கொண்டு இழுக்கிறாங்களாம், அதே மாதிரியான இரும்பு சங்கிலிகள் இந்த தேருக்கும் செய்யலாமா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த தேரானது ரொம்பவே வெயிட்டான தேர், அதனால இரும்பு சங்கிலியில வச்சு இழுக்கிறத விட கயிறை வச்சு இழுக்கிறது தான் சரியான முறை அப்படின்னு சொல்லிட்டு அரசு தரப்புல இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. திருநெல்வேலி மக்கள் எல்லாம் நெல்லையப்பர் கோயில்ல இப்படி தேரோட்டம் நடக்கும் போது தேருடைய வடமானது அருந்து போய் நாங்க கேள்விப்பட்டதே இல்லை அப்படின்னு சொல்லும் போது, 2002 வருஷத்துல நெல்லையப்பர் கோயில்ல தேரோட்டம் நடக்கும் போது இதே மாதிரி ஒரே ஒரு வடம் மட்டும் அருந்து போனதாகவும் அந்த வடமானது கொஞ்ச நேரத்திலேயே சரி பண்ணப்பட்டிருக்கு, 2 மணி நேர தாமதத்துக்கு அப்புறமா மறுபடியும் தேரோட்டம் நடந்திருக்கு அப்படின்னு ஒரு செய்தியானது நமக்கு கிடைக்குது. எது எப்படியோ தமிழ்நாட்டுடைய பிரம்மாண்டமான தேர்கள்னு சொல்லப்படக்கூடிய திருவாரூர் தியாகராஜருடைய தேர் ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னால செய்யப்பட்ட தேர் தான் நம்ம முன்னால இருக்கு. அந்த தேரும் நிக்காம ஓடுனதா வரலாறு கிடையாது, நிறைய டைம்ல நின்னு ஓடி இருக்கு. அதே மாதிரியே ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இருக்கக்கூடிய கோயிலும் 150 வருஷங்கள் பழமையான தேராகவே இருந்தாலும் அந்த தேரும் நிக்காம ஓடுனதா நம்ம கிட்ட பெரிய வரலாறே இல்லை. அப்படி இருக்கும்போது 1505 செய்யப்பட்டு 518 வருஷங்களா ஓடிக்கிட்டு கூடிய இந்த நெல்லையப்பர் கோயிலுடைய தேரானது வருங்காலத்திலையும் இந்த ஒரு பெருமையோடய இருக்கணும், அதுக்கு அந்த நெல்லையப்பரும் காந்திமதி அம்மாவும் தான் நமக்கு அருள் புரியணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.